பூண்டு நிறைய சேர்த்து நல்லெண்ணெயில் தாளித்து வடகம் போட்டு செய்கிற அந்த பூண்டு குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லும்போதே நாக்கில் எச்சி ஊறுது. வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு. எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வெங்காயம் எடுத்திருப்பேனா. வெங்காயத்தை ஒரு தடவை நல்லா கழுவிடுங்க. இப்போ அடுத்து வந்து இதே அளவுக்கு பூண்டு நம்ம எடுக்கணும். பூண்டு பொதுவாக நான் இப்படி தான் உரிப்பேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் உரிப்பாங்க. தரையில் அழுத்தி உரிப்பாங்க, அப்புறம் தண்ணியில் கூட போட்டு உரிப்பாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு மெத்தட் காமிக்கிறேன் பாருங்க. இப்போது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்காக காமிக்கிறேன். இந்த நுனியை மட்டும் எடுத்தோன்னா அப்படியே கழுந்து வந்துடும் ஈஸியாக. நான் இப்படி தான் வந்து பூண்டு உரிப்பேன். உரிக்கிறதுக்கே ஆசையாக இருக்கும், ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ஜஸ்ட் அதை அப்படியே ரெண்டாக நீங்கள் ஸ்லிட் பண்ணீங்க, கத்திலையோ அருவாமனையிலையோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தோல் வந்து அழகாக ஈஸியாக கழண்டு வந்துடும் பாருங்களேன். இதில் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. இந்த மாதிரி உரிக்க சொல்லி எனக்கு ஒரு பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் தரையில் குத்தி தான் உரிப்பேன் பூண்டு. என்னை கூப்பிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அதனால் நான் ஒவ்வொரு தடவை பூண்டு உரிக்கும் போது எனக்கு அவங்களோட ஞாபகம் வரும். அடுத்து வந்து தக்காளி. நான் இவ்வளோதான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம புளியும் ஊற்ற போகிறோம், அதனால இது போதும். நல்லா பழுத்திருக்கணும் தக்காளி, அவ்வளோதான். ஸோ இதையும் எவ்வளோ சின்னதாக மேஷ் பண்ண முடியுமோ நல்லா சின்னதாக நறுக்கிக்கங்க. இதே வந்து நாட்டு தக்காளி பழமாக இருந்தது அப்படின்னா நம்ம வதக்கும் போது ரொம்ப ஈஸியாக குழஞ்சிடும், மசிஞ்சிடும். இப்போ இருக்கிற இந்த ஹைப்ரிட் தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோதான் வதக்கினா கூட அது அப்படியே கெட்டியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்னதாக வெட்டிக்கலாம். அப்படியும் மசியலைன்னா கொஞ்சமாக நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். அப்புறமா இந்த பூண்டு குழம்பு வந்து இன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் புளி ஊற்றுறதுனால நெக்ஸ்ட் டேக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொன்று, குழந்தை பிறந்து பால் கொடுத்துட்ருக்க லேடிஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. நல்ல புளி உரப்பு எல்லாமே பூண்டில் நல்லா ஏறி இருக்கும். அந்த பூண்டு வச்சு தயிர் சாதமோ மோர் சாதமோ அந்த பூண்டு தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சொல்லும் போதே உண்மையிலே நாக்கெல்லாம் ஊறுதுங்க எனக்கு. இன்றைக்கி வந்து நான் சமைக்க போகிறது வந்து மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெயில் சமைச்சா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் நான் வெந்தயம் போட்டிருக்கேன், ஏன்னா தேவையான நம்ம அரைக்கிற மாதிரியும் இருக்கும். அது கூட வந்து நான் இன்றைக்கி வெங்காய வடகமும் சேர்க்க போகிறேன். ஏன்னா இதுலேயும் வெந்தயம் சீரகம் கடுகெல்லாம் இருக்கும், அதனால் வேறு தாளித்தம் எதுவும் போட போகிறதில்ல. நான் இன்றைக்கி சும்மா ரெண்டு வரமிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த வெந்தயம் தாளிக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி சாம்பார், கீரை கடைசல் இந்த மாதிரிக்கெல்லாம் கூட நம்ம இந்த வடகம் சேர்த்துக்கலாம். நல்லா இது வாசனை வந்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இன்னும் மனமாக இருக்கும். இந்த வடகம், வெந்தயம், கருவேப்பிலை அதோடு இந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்தா ஒரு நல்ல வாசனை வரும். இது நல்லெண்ணெயில் சமைச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சமைக்காதவங்க வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் அந்த கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. ஏன்னா எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கோம், சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். சாப்பிடும்போது வெங்காயத்தை தனியாக எடுத்து சாப்பிட்றவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட குழம்பு வச்சுடுங்க. இன்கேஸ் இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை எல்லாத்தையும் கூட அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். நான் ஏன் இவ்வளோ நேரம் கழித்து சேர்க்குறேன் அப்படின்னா பூண்டு ரொம்ப எண்ணெயில் வதங்க தேவையில்லை, வதங்கவும் வேண்டாம். ஏன்னா ஜஸ்ட் வெந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ரொம்ப கிறிஸ்ப் ஆகிற மாதிரி நீங்கள் வதக்கிற வேண்டாம் பூண்டு போதும். ஓரளவுக்கு நல்ல வாசனை வந்துருச்சு. இனி வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் புளியோட அளவையும் பார்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ரெண்டு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். புளியோட அளவு குறைச்சிக்கோங்க, ஆனாலும் புளி ஊற்றினாதான் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈஸியாக வதங்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா டக்குன்னு வதங்கிடும். ஏன்னா இந்த தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. இப்போ வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன், எண்ணெயிலேயே வதங்கும் போது நல்லாயிருக்கும். இது வதங்கிட்டுருக்க டைமில் நம்ம புளியை ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் புளியோட புளிப்புத்தன்மையை பொறுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லாவே ரொம்ப புளிப்பு கொடுக்கும். ஸோ இந்த அளவு எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேன். முடிஞ்சளவு வந்து இந்த புளி தண்ணி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஓகே, இப்போ வந்து வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டில் வந்து நான் மட்டும்தான் பூண்டு சாப்பிடுவேன். இந்த வெங்காயம் கூட நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால் எல்லா வெங்காயம் பூண்டும் அப்படியே போட்டுட்டோன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் பூண்டு மட்டும் சாப்பிட்றது கொஞ்சம் விட்டுட்டு, அதே போல் வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு தனியாக எடுத்து அரைக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் பிரிச்சுக்கிறேன். எப்படின்னா, நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு சேர்த்து அரைச்சிட்டோம்னா அது ஓரளவுக்கு செமி கிரேவி டைப்பில் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் தேங்காய் போடுறதுக்கு நான் பிளான் பண்ணலை. வேணும்னா தேங்காய் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி அரைக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தனியாக குழம்பு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி பிரிச்செடுக்கிறது ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஜஸ்ட் 2-3 பூண்டு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சா போகிறோம். நான் போட்ட பூண்டு பாருங்கள், பாதி மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். இவ்வளோ தான் வந்து குழம்புகள் இருக்க போகுது. எனக்கு இந்த அளவு போதுன்றதுனால விட்டுட்டேன். அப்படி உங்களுக்கு எடுக்கும்போது சிரமமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துட்டு எல்லாத்தையும் குழம்புல போட்டுடுங்க. இப்போ வந்து காரத்துக்கு பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பொடி 1 ஸ்பூன். இது வந்து எல்லா ஸ்பைசஸும் போட்டு அரைச்சது. அப்புறம் மிளகாய் பொடி காரத்துக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரேஷியோஸ் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 1 ஸ்பூன். இந்த குழம்பு பொடிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லா ஸ்பைசஸும் போட்டு நம்ம நான்வெஜ்க்கோ இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக இருக்கிற வேண்டிய குழம்புக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா மிளகாய், அப்புறம் மல்லி அண்ட் எல்லா ஸ்பைசஸுமே, சோம்புலேருந்து பட்டை கிராம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறது தான். இப்போ வந்து அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் கழுவின தண்ணியை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெங்காயமோ தக்காளியோ வந்து வதக்காமல் நீங்கள் அரைச்சி ஊற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெயில் நீங்கள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட வேண்டியதாக இருக்கும். எப்போனா மீன் குழம்புக்கு அந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஏன்னா வந்து மீன் குழம்பு நம்ம மீன் போடுறதுக்கு உள்ள பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகுது நான் கொதிக்க விட்டுருவேன். ஸோ அதில் வந்து இன்னொன்று அந்த பச்சை வாசனை இருந்தால் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதித்து வந்த பிறகு நம்ம புளியை கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு திக்காக தான் கரைச்சிருக்கேன். ஏன்னா இன்னமும் நம்ம தண்ணி ரொம்ப ஆட் பண்ணினால் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க டைம் எடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திக்காகவே வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் குழம்பு கொதிக்க கொதிக்க நல்ல ஓரளவுக்கு செமி கிரேவி இல்லை கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு நாள் நமக்கு சாம்பார் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ போர் அடித்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைமில் தான் நான் இந்த பூண்டு குழம்பு செய்வேன். இன்னும் நம்ம வெளியூருக்கு ட்ரிப் எங்கேயாவது போகணுன்னா கூட இது இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு எப்படி நான்வெஜ் பிரியர்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து வத்த குழம்பு இந்த மாதிரி பூண்டு குழம்பெல்லாம் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இருக்கும். நல்லா கொதிக்கும் போதே செம்மையாக வாசனை வந்ததுங்க. இப்போ வந்து மல்லித்தலை ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடுறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய் வந்து இடையில இருக்கா என்னன்னே தெரியாது, பட் நல்லா கொதிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதாங்க, செம சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உண்மையில் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக மறக்காம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், அப்புறம் குவாலிட்டி ஆஃப் வீடியோ எல்லாமே நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ போட்ட உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுற ஒரு சில வெல் விஷஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப என்னோடய ஹார்ட்ஃபுல் ஆஃப் தேங்க்ஸ்.